ரெண்டே நாளில் அதிமுகவில் நிர்மல்குமார் விக்கெட் காலி. அதாவது உறவுகளே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்மல்குமார் சொல்லக்கூடிய ஒரு நபர் பாஜகவில் இருந்து போய் அதிமுகவில் சேர்றோம் சொல்லி சேர்ந்தாரு. அதோட வினை பயன் என்னாச்சுன்னா, நம்மளை அப்படியே தூக்கி பிடிச்சிருவாங்க, இங்கிருந்து போனவே மிகப்பெரிய பதவி கொடுத்து நமக்கு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு ரொம்ப வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாரு போல தெரியுது. அந்த நினப்புலலாம் மொத்தமாக மிகப்பெரிய மண்ணள்ளிப்புடலை பெரிய பாறாங்களை தூக்கி போட்ட மாதிரி நடந்து போச்சு சில சம்பவங்கள். ஏன்னா இவர் எதிர்பார்த்தது வேற, அங்கே நடந்ததே வேற. இப்போ என்ன பண்ணுவார் இவர்? அதிமுகவில் வந்து எந்த விதமான நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோங்கிற மாதிரி சில தகவல் வந்து கொடுத்துட்டாங்களே, இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அடியும் இல்லாமல் முனியும் இல்லாமல் ஏதோ பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரா? இங்கிருந்து போனது பரவாயில்ல, சேர்ந்தது பரவாயில்ல, என்னமோ பண்ணி தொலை ரைட், அது ஒன்று எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. போய் இந்த மாதிரி நான் பாஜகவில் இருந்து வந்துட்டேங்க, நான் அவங்க ஆதிமுகவில் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சது, தாராளமாக இருந்துட்டு போ, அதை யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஆனால் இங்கேருந்து போய் அண்ணாமலை வந்து குறை சொல்லிட்டு போய் நின்னாப்புல இல்லை, இப்போ என்ன கிடைச்சது? இப்போ இந்த எல்லாரும் வந்து கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுவார் இந்த நிர்மல் குமார்? உள்ளதும் போச்சா? உங்களை மாதிரி ஆளுகளுக்கு இதெல்லாம் வந்து தேவைதான். ஏன்னா உங்களை மாதிரி நீங்கள் ஒரு புல்லுருவி, ஏற்கனவே இந்த காயத்ரின்னு ஒரு அம்மணி அப்படியே பயங்கரமா சீன் போட்டு இருந்தது. இந்த மக்களுக்காக அப்படியே பேசுற மாதிரி திருமாவளவன் நோக்கி, என்ன திருமாவளவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிலாம் பேசுன பெண்மணி தான் கடைசியில் போய் மாலை போட்டு ரொம்ப நாகரிகமான மனிதர் யார் திருமாவளவன் அப்படின்னு இந்த மாதிரி தான் சொன்னாங்க. கொஞ்சமாவது ஏத்துக்கிற மாதிரி இருந்ததா? இல்ல பொதுமக்கள் யாராவது வந்து ஏத்துக்கிட்டாங்களா? அதை மென்மேலும் வந்து துப்புவாங்கன்னு தானே மிச்சம், உண்மையா இல்லையா?